चिकन फ्रेश चिकन वांगिया चिकन मंज पड़ी उप रेटर अदे ना परीक प्रयाणी की देवान अल्व वंगय पच मिगू इंजी एल कट पड़ी एड़ी ना चिकन मर मर वी ना एल बाहर ना परीज इतना परीजे ना वर्त ना वर्त चिकन रतमला वे रहा ना पत् ओके ना वरते बाहर एंक वर ना अत पात्र का वे पात्र का वे पट क्राबूल ना अब किंडी वे ना पुरी वर वा किंडी अड़ता इंजी पूंडे ना वे वरतक अत पच मिग எல்லா டைம் போட்டு அப்படியே நல்லா கிண்டி விட்டு கறலாம் அடுத்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை எடுத்து அப்படியே போட்டு கறலாம் வெங்காயம் அந்த அளவுக்கு அதிகமா போடுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணில டேஸ்ட் கிடைக்கும் ஓகே அடுத்து இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுருக்கு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு மேல salt போட்டு அப்படியே நல்ல சிவப்பு கலர்ல வர்ற மாதிரி நல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கறலாம் பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா மல்லிப்பொடி மூணு ஏற்றது அந்த மஞ்சப்பொடி கொஞ்சம் ஏற்றலாம் அடுத்த தயிர் அடிபிடிக்காமல் அளவு தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா தண்ணி ஊத்தி கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊத்துங்க அதிகமாக தண்ணி ஊத்திடுங்க தண்ணி ஊற்றி அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க लाल कौन सा लाल लाल जी लाल का पाउडर हाँ चिकन ना वंद वी अत नमुके मल इल मेल पोट अब इकल अत नम पट क्राबका ना वदकटे अरस एव्वलोमो डबला ती ऊतील ते ना कुछ वरबद அந்த அரிசி எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போடலாம் எல்லா அரிசியையும் அப்படியே நல்லா போட்டு நெய்யில வறுத்து எடுத்து அந்த இதெல்லாம் உள்ள இருக்குது நல்லா கீ நிறைய ஊத்திட்டீங்கனா நல்ல வாசனையா இருக்கும்
ओके नम रेडी पड़ी वो नोर ना वंद वंटर कोटी वरला इत प्रणिया मतलब अभी पड़ान पाकल वाँ बनावत रही और बात हमनी के काम कर बाबू तू जा बतियाइए ल पहिले हमनी के बना लेम त अब परेशानी देखल ना जाला का करबो அடுத்தது மூணு வெள்ளரிக்காய் மூணு எலுமிச்சம்பழம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் ஓகே வெங்காயம் கட் பண்ணியாச்சு அடுத்தது வெள்ளரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு मुश्किल नहीं आने धीरे में हो जाएगा थोड़ा सा मैंने अथी भइल बा அடுத்ததா ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் இது உலர வச்சிருக்க நல்லா ரைஸ் எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த எலுமிச்சம்பழம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அதெல்லாம் மேலே அப்படியே நல்லா உதிரி உதிரியாக உதிர்த்து போட்டுக்கலாம் நல்லா நிறைய போட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம ரெடி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் கிரேவி எடுத்து மேலே ஊற்றிக்கலாம் ஒரு மூணு லேயராக வச்சுக்கலாம் ஃபஸ்ட் லேயரில் சோறு அடுத்த லேயரில் அந்த காய்கறிகள் அடுத்த லேயரில் அப்படியே சிக்கன் கிரேவி மேலே போட்டு ஊற்றிக்கலாம் कॉकरोचे वाला बिरयानी बन रहा है का आ गया हैं ये कौन सा जानवर वाला फोटो देखो मैं नहीं ना हो एक सौ तुम्हारा पार्टनर ना देखा अब बताओ क्या बात करो कहा था कि मैं तो बड़ा लंबा उम्र बताऊँ जैसे तुम्हें याद किया हाँ तैसे तू आई हूँ यक्कु मेर नहीं दिया कितना लंबा रखो पचास साल पचपन साल में मर அடுத்தது நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் வெங்காயம் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து மேலே போட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு பேக்கிங் டேப் எடுத்து நல்லா ஆவி வெளியே போகாத அளவுக்கு நல்லா அதை பேக் பண்ணி வச்சுட்டு அப்படியே நெருப்பில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிட்டோம்னா நமக்கு தேவையான பிரியாணி ரெடி அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் பரிமாறி வச்சிடலாம் ஓகே மொத்த பிரியாணி அப்படியே கொட்டி எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே நல்லா கொட்டியாச்சு பிரியாணி டேஸ்ட் நல்லாவே வந்திருக்கு பிரியாணியோட பெப்சியும் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு ரொம்ப சூப்பராகவே இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ